சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோவிலில் கார்த்திக் முனுசாமி என்பவர் பூசாரியாக வேலை பார்த்து வருகிறார். இந்த கோவிலுக்கு பிரபல தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரான 30 வயதான இளம்பெண் சாமி தரிசனம் செய்ய வந்தார். அப்போது தொகுப்பாளினியை கண்ட பூசாரி விறுவிறுவென சென்று, நீங்கள் வரிசையில் நிற்க வேண்டாம், என்னுடன் வாருங்கள் என கூறி கர்ப்பகிரகத்துக்கே அழைத்து சென்று சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளார். பூஜை முடிந்ததைத் தொடர்ந்து தொகுப்பாளினியின் செல்போன் எண்ணை வாங்கி கொண்ட பூசாரி கார்த்திக் படிப்படியாக செல்போனில் குறுந்தகவல் அனுப்புவது, உரையாடுவது என பழகியுள்ளார். இந்த நிலையில் ஒரு நாள் மாலையில் கோவிலுக்கு வந்த அவர் பூசாரியை அவரது பென்ஸ்காரில் ஏற்றி வீட்டில் இறக்கிவிட்டுள்ளார். வாசல் வரை வந்த பூசாரியை தண்ணீர் குடித்து விட்டு செல்லுமாறு அந்த பெண் அழைத்துள்ளார். அவரிடம் இருந்து தண்ணீர் வாங்கி குடித்த பூசாரி பதிலுக்கு தீர்த்தம் என கூறி குடிக்கச் செய்தார். அதனை குடித்த தொகுப்பாளினி மயங்கியதைத் தொடர்ந்து அவரை பாலியல் வன்புணர்வு செய்தார் கார்த்திக் முனுசாமி. கண் விழித்து பார்த்த இளம்பெண் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை உணர்ந்த பிறகு பூசாரிக்கு போன் செய்து கேட்டுள்ளார். அதற்கு பூசாரி தன்னை மன்னித்து விடுமாறும் விரைவிலேயே திருமணம் செய்து கொள்வதாகவும் புரூடாவிட்டுள்ளார். இதையடுத்து பலமுறை இளம்பெண் வீட்டுக்கு சென்ற பூசாரி கார்த்திக் அடிக்கடி உறவு கொண்டுள்ளார். இதற்கிடையில் கோவிலில் அம்மனின் கழுத்தில் கிடந்த தாலி என கூறி இளம்பெண்ணின் கழுத்தில் கட்டி திருமணமும் செய்து கொண்டார். ஒரு கட்டத்தில் இளம்பெண் கர்ப்பம் தரித்தவுடன் அவரை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற கார்த்திக் முனுசாமி கருக்கலைப்பு செய்துள்ளார். மேலும் வேறொரு நண்பரையும் அழைத்து வந்து அவருடன் இருக்குமாறு கூறி மிரட்டியும் உள்ளார். ஒரு கட்டத்தில் பூசாரி கார்த்திக் முனுசாமியின் செல்போனை எடுத்து பார்த்த இளம்பெண் அதில் அவர் பல பெண்களுடன் உல்லாசமாக இருந்த புகைப்படங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனால் கடும் ஆத்திரமடைந்த அவர் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தன்னை காதலித்து ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் தவறான தொழிலை பார்ப்பதாகவும் அதிரடி குற்றச்சாட்டை அளித்துள்ளார். கார்த்திக் முனுசாமியுடன் இதற்கு முன்பாக கள்ள தொடர்பில் இருந்த பெண் ஒருவர் தொகுப்பாளினிக்கு போன் செய்து தவறான தொழிலுக்கு அழைப்பும் விடுத்துள்ளார். கோவிலின் கடவுளுக்கு பூஜை செய்த பூசாரி இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சியடையச் செய்துள்ளது.